ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு ஃபைவ் டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அஞ்சு டைப்புமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்காகனே அரேபிள் ஆயிருக்க கலெக்ஷன்ஸாக தான் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ குபேரப்பட்டுல வந்து இப்போ ரொம்ப ரேராக கலெக்ஷன் தான் வந்து ரீஸ்டாக் வருது. ரீசெண்ட் டேஸில் வர கலெக்ஷன்ஸில் ரீஸ்டாக்ல வரல. குபேரப்பட்டு பொறுத்த வரையும் நியூ கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர், ஃபைவ் மந்த்ஸ், சிக்ஸ் மந்த் அப்படி பிஃபோரில் இருக்கிற சாரீஸ் தான் ரீஸ்டாக் வந்திருக்கு. அதுவுமே எந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் கேட்டு அதெல்லாம் வந்து பெண்டிங்கில் ரீஸ்டாக் பண்ணாமல் வச்சுருந்தோமோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரீஸ்டாக் பண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் வரதில்லை குபேரப்பட்டுவை பொறுத்த வரையும். கொஞ்சம் ரேராக தான் குபேரப்பட்டு கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பொறுத்த வரையும் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம டூவில் பார்க்குற சாரீ வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தான். சாஃப்ட் சில்கில் நம்ம வந்து டெம்பிள் பேட்டர், லீஃப் பேட்டர்ன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சில்வர், காப்பர், கோல்டு சரி வச்ச மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளார் டைப் பேட்டர்ன், அந்த பேட்டர்னுமே வந்து போட்டிருக்கோம். பார்டர் கிட்ட மட்டும் டிசைன் வர மாதிரி, இந்த ஃப்ளார் டிசைன் வர மாதிரி, சின்ன சின்ன ஃப்ளார் டிசைன், அது ரொம்ப ட்ரெண்டிங் பேட்டர்ன் தான். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இந்த சாஃப்ட் சில்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இப்போ தீபாவளிக்காகனே புதுசாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவன்லே, மல்டி கலர் ஓவன்லே லைன்ஸ் வர மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த பேட்டர்ன் கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகாக ஒரு டவர் பேட்டர்ன் வர மாதிரி வந்து ரொம்ப யூனிக்காக மல்டி கலரில் அந்த லைன் ஓவன் வர்றது வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் த்ரீயில் பார்க்குற சாரீ வந்து உங்களுக்கு கிரேப் சில்க் சாரீ தான். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா கிரேப் சில்கில் வந்து நிறைய டைப் ஆஃப் கிரேப் சில்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்ருக்கீங்களா எந்த கிரேப் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீ. ஸோ அதில் வந்து அந்த ப்ளைனில் உங்களுக்கு செல்ஃப் பேட்டர்னில் பார்டர் வர மாதிரி. அடுத்து வந்து உங்களுக்கு மைக்ரோ செக்கடு, இப்போ பார்க்குறீங்களே இது வந்து மைக்ரோ செக்கடில் இது ஒரு டிசைன், இதுக்கு அடுத்து இன்னொரு டிசைன் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மைசூர் கிரேப். மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் மூணு டிசைன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து செல்ஃப் பேட்டர்ன், அடுத்து பார்க்குறது வந்து கான்ட்ராஸ்டில் ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் வந்து கான்ட்ராஸ்டில் ஒரு டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்க்குறது ஒரு மாதிரி காயின் டைப்பில் டிசைனாக, அதுவுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில். ஸோ இது இந்த ஒரு மாதிரி காயின் டைப்பில் வந்திருக்க பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோ செக்கடு வர மாதிரி இருக்கிற இது ஒரு டிசைன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு டிசைன் ஆஃப் மைக்ரோ சாரி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரேப் வந்துடும். இதுக்கு அடுத்து ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிசைன்ஸில் டூ பேட்டர்னில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜார்ஜெட் கிரேப். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காகவே இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும். ஸோ இப்போ பாருங்களேன் இதுலேருந்து தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சினான் ஜார்ஜெட் கிரேப்பில் வரும். சினான் மெட்டீரியல், நார்மலாகவே சினான் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு ஷிஃபான் மாதிரியே கொஞ்சம் மைல்டாக லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு விஸ்கோஸும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சினான். இந்த இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா சினான் ஜார்ஜெட் கிரேப். ஸோ இது மூணும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப யூனிக்காக இருக்கு பாருங்க, டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு. பார்க்கறதுக்கான உங்களுக்கு ஒரு மைசூர் சிஃபானோ இல்லை மைசூர் கிரேப் மாதிரியே தான் வந்திருக்கு பாருங்க. அந்த டிசைன், அந்த பிளைன் பேட்டர்ன், அந்த கான்ட்ராஸ்டில் வர்றது, அந்த கலர் சாட் எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த மைசூர் சிஃபானோ மைசூர் கிரேப்லேயோ இதை மாதிரி தான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னான் ஜார்ஜர் கிரேப்பில் வந்திருக்கு. ஸோ பாருங்க டோட்டலாக இந்த டிசைன்லேயே இவ்வளோ கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து இது பாருங்க ஜார்ஜர் கிரேப். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஜார்ஜர் கிரேப் வந்து பனாரசி ஜார்ஜெட் கிரேப்ல வந்திருக்கு. இது பாருங்க நல்லா ரிச்சாவே இருக்கும். இந்த சாரி வியர் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு வியர் பண்ற மாதிரி நல்லா ரிச் கிராண்ட் லுக்கா இருக்கு பாருங்க. சாரியே கான்ட்ராஸ்ட்ல பார்டர் கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல வர மாதிரி சாரியுமே உங்களுக்கு ஃபுல்லாவுமே புட்டீஸ், சின்ன சின்ன புட்டீஸா இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப பெரிய புட்டீஸ் மாதிரியோ ரொம்ப பெரிய ஃபிளவர்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க, எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணுவாங்க. ஆனா சாரி நல்லா ஃபுல்லா வந்து ஒர்க் இருக்கணும், சரி ஒர்க் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அந்த கலர் சாட்டே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அந்த கான்ட்ராஸ்ட் கலரே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையுமே ஜார்ஜெட் கிரேப் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டிசைனில். ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் வந்து கிரேப் சில்க் சாரீ தான்.
ஸோ இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்மி கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக வந்திருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப வந்து நல்ல ஒரு பார்ட்டி வியர், மீன் ஃபங்க்ஷன் வியருக்கு வியோ பண்ணிக்கலாம். ஏன்னா பாடியில் இருக்கிறது வந்து அந்த வந்து பிரிண்ட் கிடையாது, அந்த உள்ளுக்குள்ளே பாடியில் இருக்க பாருங்க, அது அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த காந்தா ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த காந்தா ஒர்க் வீவிங் தான் அது, பாடியில் இருக்கிறது வந்து பிரிண்ட் கிடையாது, அந்த காந்தா வீவிங்கில் வந்திருக்கு. ஸோ அதேமாரி கீழே வந்து உங்களுக்கு ஜரி பார்டர், அதுக்கு மேலே வந்து பாருங்கள் எலிஃபன்ட் டிசைன் போட்டு அதுக்கு மேலேயும் அந்த காந்தா ஒர்க் வந்துருது. ஸோ காந்தா ஒர்க் சாரி வந்து ரொம்ப சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த காந்தாலே பிரிண்ட் போட்ட மாதிரி டோலாவில் காப்பி பண்ணாங்க. ஸோ அந்த டிசைன் நல்லா ட்ரெண்டிங்கில் போகிறதுனால வந்து காந்தா ஒர்க் அப்படிங்கிறது வீவிங், ஸோ அந்த மாதிரி வீவிங் போடும்போது வந்து சாரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ வந்து அதை வந்து பிரிண்ட்டில் போட்டு வந்து டோலாவில் வந்தது, ஆஃபீஸ் வியர் டோலாவில் அது. ஸோ அந்த மாதிரி காந்தா பிரிண்ட் போட்ட அந்த டோலாவுமே சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங். நம்ம ரீசெண்டாக ஒரு 3 டேஸோ 2 டேஸ் பிஃபோர் கூட நம்ம வந்து அந்த காந்தா பிரிண்ட் போட்ட டோலா சில்க் வந்து நம்ம கம்யூனிட்டி பேஜில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்ல ஒரு ஆர்டர் போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த பேட்டர்னில் வந்து இந்த ஆஷ்மி கிரேப் சில்க் சாரியில் வந்து அந்த காந்தா வீவிங் போட்டு வந்திருக்கு. இதில் வந்து அதுமாதிரி கலர்ஸுமே ரொம்ப சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஒரு மாதிரி பர்ப்ளிஷ் வயலட், இதுலேயும் வந்து 2 ஷேடு இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ரொம்ப டார்க் ஷேடு, ஒன்று வந்து நார்மலான ஷேடில் இருக்க மாதிரி, அதை மாதிரி பாருங்களா ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மெஹந்தி க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி டார்க் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேடே இந்த வந்து டிஃபரெண்டாக வந்திருக்கு அந்த ஆஷ்மி கிரேப் சில்க் சாரியில். ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்பர் 4ல சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து சொல்லவே வேணாம். நேத்தி வந்து கலெக்ஷன் வந்து கம்மியாக இருந்தது சிஃபான் அண்ட் ஜார்ஜெட், ஏன்னா தீபாவளி கலெக்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நேத்தி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக வந்துருந்துச்சு, பட் இன்றைக்கி அதை டேலி பண்ணுறதுக்காகனே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்னாலுமே ரொம்ப ஒரே பேட்டர்ன்ல போடாம இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு மாதிரி மைசூர் சிஃபான்ல, இது ரொம்ப சூப்பரான மூவிங் பேட்டர்ன். ஸோ இந்த பார்டர் டிசைனில் செல்ஃபில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்தமாரி வந்து கான்ட்ராஸ்டில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் சார்ட் இப்போ வேறு வந்திருக்கு, கொஞ்சம் ஆட் ஆகி வந்திருக்கு. இதில் ஒரு சில கலர் சார்ட் வந்து ரீஸ்டாக்ல வந்திருக்க கலர் சார்ட் தான், சூப்பரான மூவிங் கலர் சார்ட். அதேமாரி இது பார்த்தீங்க அப்படின்னா சினான் சிஃபான், சினான் சிஃபான் நம்ம வந்து சினான் ஜார்ஜெட் கிரேப்பில் பார்த்துருந்தோமா. ஸோ இப்போ இது வந்து சின்னான் சிஃபானில் சாரி வந்திருக்கு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே கொஞ்சம் வந்து பாக்ஸ் டைப்பில் செக்கடாக வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ்டு மீன் ஒரு 50+ இருக்கிறவங்களுமே வியோ பண்ணிக்கலாம். ஒரு யங் ஏஜ் இருக்கிறவங்களுமே இப்போதைக்கு போகிறது வந்து மைக்ரோ செக்கடோ, பிக் சைஸ் செக்கடோ, பாக்ஸ் டைப்பு செக்கடோ, எந்த செக்கடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங் ஏஜ் பீப்புளுமே இப்போ வியோ பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிளைனு, இந்த செக்கடி, இந்த மாதிரி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்காகனே நியூவாக வந்திருக்க பேட்டர்ன். ஸோ வந்து கான்ட்ராஸ்டே போடுறோம். சில பேர் வந்து செல்ஃப், என்கிட்ட ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்குது, என்கிட்ட ரிச்சான பிளவுஸ் இருக்குது, நான் கான்ட்ராஸ்டில் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்தமாரி சாரீ ஃபுல்லாமே எனக்கு அதெல்லாம் செல்ஃபில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே செல்ஃப் பேட்டர்ன்லேயுமே எல்லா சாரீலேயுமே உங்களுக்கு செல்ஃப் பேட்டர்னுமே, இப்போ மைசூர் கிரேப் எடுத்துக்கிறீங்களா அதில் செல்ஃப் வரும், சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் எடுத்துக்கிறீங்களா அதுலேயுமே வந்து செல்ஃப் வருது, கான்ட்ராஸ்ட் வருது. இதை மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டேஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க நான் நிறைய கான்ட்ராஸ்டே வச்சுருக்கேன், எனக்கு செல்ஃபில் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்கிட்ட எல்லாமே செல்ஃப்லேயே இருக்குது, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வித்தியாசம் வித்தியாசமான கான்ட்ராஸ்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அதனாலேயே வந்துட்டுருக்கு. ஸோ இது கூட பாருங்களேன் அந்த டபுள் மேங்கோ டைப்பில் வந்திருக்கு. ஸோ இந்த டபுள் மேங்கோ டைப் சாரியுமே ரொம்ப சூப்பரான மூவிங் சாரீ தான். ஸோ இதுலேயுமே மைல்டான டிசைன்ஸ், போர்டு டிசைன் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் வந்து காந்தி ஜார்ஜெட்டில் கவர் ஆகிற மெட்டீரியல். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரீ. இதில் வந்து இந்த மேங்கோ உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், மேங்கோக்குள்ளே இருக்கிற டிசைன் சில டைப் வேறு மாதிரியும், கீழே இருக்கிற பார்டர் டிசைன் வேறு மாதிரியும், இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு இந்த காந்தி ஜார்ஜெட்டு இந்த டபுள் மேங்கோ சாரீ வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி விஸ்கோஸ் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இது விஸ்கோஸ் சிஃபான். இது எல்லாத்த சாரியோடையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிள் லுக்காக தான் தெரியும். இருந்தாலும் இந்த சாரியில் வந்து உங்களுக்கு பாடியில் வந்து இந்த ஜரி வீவிங் வருது, பட் பேலன்ஸ் இருக்கிற சாரியெலாம் கம்பேர் பண்ணும்போது லுக் வைஸ் சிம்பிளாக இருந்தாலுமே அந்த விஸ்கோஸ் சிஃபான் அப்படிங்கிற மெட்டீரியலுக்காகலேயும் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ப்ரீமியமில் போகிறீங்க அப்படின்னா 1000 and above தான் உங்களுக்கு சாரீஸ் வந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப நீட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிச்னஸ், ஒரு சில மெட்டீரியல் வந்து பார்க்க சிம்பிளாக ஆனால் வந்து உங்களுக்கு
தௌசண்ட் அண்ட் அபோவ் ப்ரைஸில் வரும். அதோட வியர் பண்ணும் போது அதோட ரிச்னஸ் தெரியும், அந்த மெட்டீரியலோட ரிச்னஸ். ஸோ அதேமாரியே தான் இந்த விஸ்கோ சிஃபான். ஸோ இந்த விஸ்கோ சிஃபானில் இந்த சாரீ பர்டிகுலராக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியர் பண்ணும் போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதேமாரி இது பென்டெக்ஸ் பார்டர் வச்சுருக்க மாதிரி சாரீ. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு பேட்டர்னுமே. ஸோ அவ்வளோ அடிக்கடிக்கிட்டே போயிடலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாமே வந்து புது வெரைட்டியாக இருக்கும். இது பாருங்களேன், இது வந்து சபோரி ஜார்ஜெட்டுன்னு சொல்லுவோம், ஷிபோரி பிரிண்ட் வேற, இது வந்து சபோரி ஜார்ஜெட். சபோரி ஜார்ஜெட்ல பாருங்களேன், கீழே உங்களுக்கு வந்து அந்த பார்டருக்கு மேலேயும் அந்த சபோரி பிரிண்ட் வர மாதிரியும் வந்து மீன் அந்த கலர் டை வருது பாருங்களேன், இது சபோரி ஜார்ஜெட்டு. ஷிபோரிங்கிறது பாடி ஃபுல்லாமே வந்து ஒரு 2-3 கலர்ஸ் வந்து மல்டி கலரில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து ஷிபோரியில் வரும். ஸோ இதை மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சொல்லலாம். ஸோ இது பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஷிஃபான் ஜார்ஜெட் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற நிறைய நான் ஷிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியலில் சிஃபான்னே எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே நிறைய மெட்டீரியலில் வர்றதுனால அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன். எனக்கு என்ன அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீ வந்து ரொம்ப பார்க்க பார்க்க ஆசையாகவே இருக்குது, அவ்வளோ அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது, பார்க்க பார்க்கவே நமக்கே ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சாரீஸ்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இது பாருங்கள், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜார்ஜெட் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூங்கா லினன் ஜார்ஜெட், மூங்கா ஸ்லப் லினன் ஜார்ஜெட்டுங்கிற மெட்டீரியல். இது மூங்கா மெட்டீரியல், ஸ்லப் மூங்காவாக இல்லை மிக்ஸ் பண்ணி லினன் அண்ட் ஜார்ஜெட்டாக மிக்ஸ் பண்ண ஒரு சாரீ தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த சாரியுமே. இதில் இருக்கிற கலர் சாட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்தால் கலர் சாட்டு. டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைனாக ட்ரை பண்ணி வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்பர் ஃபைவ்ல பார்க்குற சாரி, இன்னைக்கு ஃபைனலாக இந்த வீடியோவோட இருக்கிறதுலே ஃபைனல் மெட்டீரியல் வெரைட்டி வந்தாச்சு, உங்களுக்கு பார்த்ததுமே வந்து தெரிஞ்சிருக்கும். காட்டன் சில்க் சாரீ தான். இந்த மாதிரி காட்டன் சில்க் சாரீ இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. இந்த பேரட்டோ இந்த மாதிரி பேர்டு போட்ட மாதிரியோ இல்லை வந்து மதுமானி பிரிண்ட்டு போட்டு, இதுக்கு அடுத்து வந்து மதுமானி பிரிண்ட்டு தான் போட்டிருப்போம். இந்த மாதிரி காட்டன் சில்க் சாரீ வந்து இப்போ வந்துட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். மேட்ரிக்ஸ் காட்டன் சில்க்குன்னு சொல்லுவோம் இதை, ஏன்னா அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த செக்குடு டைப் இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த மேட்ரிக்ஸ், நம்ம மேட்ரிக்ஸ் போடுவோம் தெரியுமா மேக்ஸில். ஸோ ஒவ்வொன்றுமே அதை லிங்க் பண்ணி தான் அதோட நேமே வருது. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன் வர்றதுனால மேட்ரிக்ஸ் காட்டன் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியலோட நேமு. இதுலேயே நெக்ஸ்ட் டிசைன் வந்து மதுபானி டிசைன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபைவ் டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ், ரொம்ப அட்டகாசமான மெட்டீரியல்ஸாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வெரைட்டிஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. எனக்கு இல்லை, எனக்கு ரொம்பவும் கிராண்டாக வேணா, நான் எப்போவாக தான் சாரியே வியர் பண்ணுவேன், ஆனால் சாரின்னு ஒன்று வந்து நான் அந்த தீபாவளிக்கு எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காட்டன் சில்க்லாம் ஒரு சிம்பிள் வெரைட்டியில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிராண்டாக எடுக்கிறவங்களுக்கு கிராண்டான சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் இருக்குது, எல்லா சாரீஸ்லையுமே இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும். நமக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நம்ம கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு வீடியோ நமக்கே வந்து ஆர்வம் இருக்கும் பாருங்களேன், அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது கலெக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நமக்கே அப்படி தோணும் பாருங்களேன். அந்த மாதிரி வந்து இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆரம்பத்துலேருந்து வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்மே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இடையில வந்து உங்களுக்கு அந்த ஆயுத பூஜை இந்த ஹாலிடேஸுமே வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி நாளைக்கு இந்த டேஸில் பண்ணாலுமே ஒரு 2-3 டேஸ் கொரியர் ஹாலிடேவாக இருக்கும். அப்புறம் ரீச் ஆகிறதுக்கே உங்களுக்கு 15th கிட்ட ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால் தீபாவளிக்காகனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, தீபாவளிக்காகனே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்